அங்கிங்கு சிஎம் முதன்முறையாக இந்த இசைக்குழுவின் பின்னணியிலே பாட வந்திருக்கின்றார். அது திண்டுக்கல்லுக்கு கிடைத்த பெருமை. இதையேதான் சிங்கப்பூரிலும் சிஷல்ஸ் நாட்டிலும் சொன்னார்கள். அந்த வகையில் இந்த அங்கிங்கு இசைக்குழுவில் ஒருவனாக என்னையும் இணைத்துக் கொண்ட பெருமை எனக்கு. இதோ இந்த மேடையிலே இளையராஜாவின் அற்புதமான மற்றும் ஒரு மெட்டு ஒலிக்கப் போகிறது. உதிரிப்பூக்கள் படத்தில் ஒலித்த பாடல், ஆனால் எந்த மேடையிலும் நான் கேட்காத பாடல். அந்த பாடலுக்கு கூட பின்னணி இசை வழங்கக்கூடிய வல்லமை அங்கிங்கு இசைக்குழுவுக்கு. இதோ நலபிமானத்துக்குரிய சுற்றில் எஸ் ஜானகியின் குரல். Thank you.
அன்றைய பாடல்கள் மட்டுமல்ல, இன்றைய பாடல்களுக்கு கூட இசையைக்கும் வல்லமை படைத்தவர்கள் அங்கிங்கு இசைக்குழுவினர். அதனை எஸ்பி பாலசுப்ரமணியம் சென்றவிடமெல்லாம் சொல்லி பெருமைப்படுகின்றார். காரணம், பழைய பாடல்களுக்கு மட்டுமே சிறப்பாய் வாசிக்கும் இசைக்குழுவினர் சென்னையிலும் இருக்கின்றார்கள். அதே வேளையில் புதிய பாடல்களுக்கு மட்டுமே இசையமைக்கும் இசைக்கலைஞர்களும் கூட பெருகி இருக்கின்றார்கள். ஆனால் இரண்டு காலத்தையும் தொடக்கூடிய வல்லமை படைத்த இசைக்குழுவினர், இந்தியாவின் முதல் தர இசைக்குழுவினர் என்று மனம் திறந்து எஸ்பிபி பாராட்டினார். அதற்கு சான்றாக அன்று சிங்கப்பூரிலே சிங்கப்பூர் ரசிகர்களை அதிசயிக்க வைத்தார்கள் அங்கிங்கு இசைக்குழுவினர். அந்த மேடையிலே இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானும் சிறப்பித்து தன்னுடைய மனமார்ந்த பாராட்டினை தெரிவித்தார். அங்கிங்கு சிஎம்